சார் உங்களுக்கு மனசாச்சே இல்லையா? பப்ளிக் டவுல கேளமா போச்சு உங்களுக்கு. காக்கி ரெசல்ல வாட்ச்மேனை பார்த்தாலும் பத்தலி தள்ளி நின்ன பப்ளிக் இன்னைக்கு எதிர்த்து பேசறாங்க என்ன காரணம்? எல்லாம் சோஷியல் மீடியா தான். போலீஸ்னா பயம் வரணும். இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? காலையில முழிக்கிறதே அது முஞ்சல தானங்க. பேப்பர் பாத்துるீங்கங்க. சினிமா விளம்பரங்களை பாத்தீங்களான்னு கேக்குறேன். அது அததான் இப்போ எங்க அத பாக்கறதுக்கு இன்ட்ரஸ்ட் வர மாட்டே. அத பாத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் விளம்பரம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படங்களுடைய விளம்பரம் தினத்தந்தில நல்ல குவாட்டர் பேஜ். இந்த விளம்பர கட்டுப்பாடுலாம் என்னாச்சுனே தெரியல. அது ஒரு பக்கம். ஒன்னு தெரிஞ்சீங்க, தினத்தந்தியே ஒரு சலுகை கொடுத்துருக்கு. சரி, சில வாரங்களுக்கு மட்டும் நீங்க ஃப்ரீயா போட்டுக்கலாம் அப்படினு. அப்படியா? அதனால தான் குவாட்டர் பேஜ். இல்லன்னா காசு கொடுத்து போடற நிலமில்லங்க. நான் நினைச்சேன் என்னப்பா இதெல்லாம் சின்ன பட்ஜெட் படமாச்சே, தினத்தந்தியில குவாட்டர் பேஜ் கொடுத்திருக்காங்களே, சரி வசதியான தயாரிப்பாளர் போல இருக்குன்னு நினைச்சேன். சரி, சொல்ல வந்த விஷயத்துக்கு வர்றேன். என்னன்னா வெற்றிகரமான 2வது நாள் அப்படின்னு அந்த விளம்பரங்கள்ல இருந்துச்சு. எல்லா படத்துலயுமே பார்த்தவனே எனக்கு உண்மையிலேயே ஒரு நிமிஷம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதன் மூலம் வந்து ரெண்டு தகவல் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம படம் ஒரு ஷோ கூட ஓடாதுங்கிற நம்பிக்கையில இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் இது வந்து வெற்றிகரமான 2வது நாளா அவங்களுக்கு புரியும். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு படத்தை 2வது நாள் ஓட்டுறதே பெரிய விஷயம் அப்படிங்கறதையும் மக்களுக்கு இந்த விளம்பரம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு நேரத்துல வெற்றிகரமான 200வது நாள் பாத்திருக்கோம், 300வது நாள், 100வது நாள் எல்லாம் பார்த்தோம். ஏன் போன வருஷம் கூட இந்த தர்மதுரை இந்த படம் எல்லாம் 100வது நாள் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதான்ப்பா அந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்த கண்ணால வந்து வெற்றிகரமான 2வது நாள் பாக்குற மாதிரி. எல்லாத்துக்கும் இந்த இவன் தான் காரணம். இந்த கொரோனா அவன் தான். இல்லன்னா கூட்டம் வலிஞ்சிரும். ஆனா முக்கியமா பேச விஷயத்தை விட்டுட்டு எதை எதையோ பேசிட்டு இருக்கோம். அது என்ன என்ன விஷயம்? நேத்தெல்லாம் சாயங்காலம் பெரிய பரபரப்பானது இந்த மாஸ்டர் மேட். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அதான் மாஸ்டர் படம் ஓடிடில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகள்லயே வந்து ஃபிளாஷ் நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அது நெட்ஃப்ளிக்ஸில் வருதுன்னு ஒரு பக்கம், இல்லை இல்லை அமேசானில் தான் வருது, ப்ரொடியூசர் வந்து அமேசானுக்கு சைன் பண்ணிட்டாருன்னு இன்னொரு பக்கம், இப்படி பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. நாங்கூட இது நெட்ல வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிமிஷம் தடுமாறிட்டோம். அது மட்டும் இல்ல, சோசியல் மீடியாவில் இன்னைக்கு கூட ட்ரெண்டிங் அதுதான். அப்படியா? ஆமா, அது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுதுன்னு நேத்து தகவல் சொன்னதா பாத்தீங்களா நீங்க? ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் வரல, டைரக்டா நாங்க தியேட்டருக்கு தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னதா தகவல் இருக்கு. அதான் ஒரு பக்கம் நெட்ஃபிளிக்ஸ், இன்னொரு பக்கம் அமேசான், இன்னொரு பக்கம் தியேட்டர், எதுலதான் வருது? கொடுமை என்னன்னா இது எல்லாத்தையுமே ப்ரொடியூசர் சொன்னதாவே போட்டுட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் எதாவது அதிகாரப்பூர்வமா வாய் திறந்து சொல்லவே இல்லையா? ஆனா தயாரிப்பு தரப்பு சொன்னது அப்படிங்கிற மாதிரிதான் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நெட்ஃபிளிக்ஸா அமேசானா அப்படிங்கிற அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு முடிவை நம்ம சொல்லிடலாம். ஒருவேளை ஓடிடியில வந்து மாஸ்டர் படம் வெளியானாலும் அது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வருவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அமேசான் நிறுவனம் தான் இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸ்னா இப்போ ரிலீஸ் பண்றது இல்ல, இப்போ பண்ண போறது. பாத்தீங்கனா ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த டீல் வந்து சைன் ஆயிடுச்சு. வழக்கமா ஒரு படம் எடுத்தாங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி மாஸ்டருடைய டிஜிட்டல் ரைட்ஸ் 20 கோடி ரூபாய்க்கு எப்பவோ சைன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு இப்போ வந்து மீண்டும் ஒரு பரபரப்பு அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா அப்படியே வித்தா கூட அமேசானுக்கு தான் விற்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா ஏற்கனவே போட்டாங்களா அவங்க கிட்ட போய், உங்ககிட்ட நான் தரமாட்டேன், நான் நெட்ஃபிளிக்ஸ் போடல முடியாது. இப்ப என்னத்துக்கு மீண்டும் இந்த பரபரப்பு அப்படின்னா, அதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் சொல்றாங்க. முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் ஆல்ரெடி வந்து வித்துட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ஜி அடிப்படையில தான் வாங்கியிருக்காங்க. இப்ப திடீர்னு விநியோகஸ்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு ஏற்கனவே பேசின ரேட்டை குறைங்க, இல்ல அதே ரேட்டா இருந்தா நீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இந்த எம்ஜிக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்குமான வித்தியாசத்தை ரொம்ப சுருக்கமா ரெண்டு பேர்ல சொல்லுங்க. பாக்குறவங்களுக்கு புரியணும் இல்ல? கண்டிப்பா. எம்ஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு தொகை கொடுத்து எங்கிட்ட ஒரு ஏரியா வாங்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு, இப்ப நீங்க கொடுத்த தொகைக்குள்ள இந்த படம் வந்து கலெக்ட் ஆச்சு அப்படின்னா, இப்ப நீங்க அந்த பாக்கி காசை கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஆமா, தயாரிப்பாளர் தான் சேரும் அது. அந்த எம்ஜிக்கு மேல படம் கலெக்ட் ஆச்சுன்னா இப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் டேர்ம்ஸ் படி பிரிச்சுக்குவாங்க. அதுதான் எம்ஜி.
டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த விநியோகர் என்ன பணம் கொடுத்தாரோ அதுக்கு கீழே பணம் கலெக்ட் ஆச்சுன்னா இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதுதான் சொல்றேன், பயங்கரமான நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். இன்னும் சொல்ல போனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல படத்தை கொடுத்த பல தயாரிப்பாளர்கள் தலையில துண்டு போட்டு இல்லங்க. இப்ப அது சின்ன ஹீரோக்கள் நடிக்கிற படங்களுக்குன்னா அது ரிஸ்க். ஆமா, இப்ப விஜய் மாதிரியான பெரிய படங்களுக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. ஏன்னா தியேட்டர் ஓவர் ஃபுல் ஆகி வழிஞ்சுதான் நிக்கும். கரெக்ட். அப்படி இருக்கும்போது எப்படி லாஸ் ஆகும்? இல்லங்க, இப்ப வந்து கொரோனா காலங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், மீண்டும் தியேட்டர்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் பல தியேட்டர்களுக்கு ஆளே வரல. இந்த சூழல்ல வந்து இந்த ரிஸ்க வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது. ஏறக்குறைய மாஸ்டர் படம் தமிழ்நாடு தியேட்டர்கள் ஒரு 65-70 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் இவர் எடுக்க முடியாதுல்ல. சோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த நேரத்துல ஓடிடி நிறுவனங்களும் இவரை போட்டு அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. என்னன்னா, சூரரை போட்டுலாம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சுல. வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க, அப்புறம் பொங்கலுக்கு தியேட்டருக்கு தான் வரப்போகுதுன்னு சொன்னதா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்றேன், மாஸ்டர் படம் பொங்கலுக்கு வர்றது உறுதி, அதுல எந்த மாற்றமே இல்ல. அது ஓடிடியா தியேட்டரா அப்படிங்கறது இன்னும் ரெண்டரை நாள்ல தெரிஞ்சிடும். உள்ள இந்த படத்தின் உண்மையான தயாரிப்பாளரான லலித்துக்கே ஒரு 25-30 கோடி ரூபா நஷ்டம் வருவதற்கான சூழல் இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, பிரிட்டோ கிட்ட போய், சார் இந்த மாதிரி வந்து நம்ம கணக்கு போட்டதெல்லாம் தப்பாயிடுச்சு கொரோனாவினால, அதனால பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூபா எனக்கு லாஸ் வரும். சோ அப்ப நீங்க வந்து 20 கோடி ரூபா ப்ராஃபிட்ல இருக்கீங்க, அதுல வந்து நீங்க 10 கோடி ரூபா எனக்கு திருப்பி கொடுங்கிற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. சரி, அதுக்கு வந்து பிரிட்டோ ஒத்துக்கல. என்னங்க இது, கொடுக்க வேண்டியதானங்க, நியாயமா கொடுத்துருக்கணும். வேற தயாரிப்பாளரா தான் இவர் கவுன்சிலுக்கு போயிருப்பாரு. ஆனா அவர் விஜயுடைய சொந்தக்காரராச்சே, அதை மீறி எப்படி அவர் போய் பஞ்சாயத்துல நிறுத்த முடியும்ட்டு இவர் பாத்துருக்காரு. சோ இப்ப பார்த்தா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டை போட்டு பெரிய லாபத்தோட பிரிட்டோ இருக்காரு, பெரிய முதலீட்டை போட்ட லலித் வந்து நஷ்டம் அடைகிற சூழல் இருக்கு. சோ இதையெல்லாம் வச்சுதான் இவர் இந்த முடிவுக்கு வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மாஸ்டர் தியேட்டருக்கு வந்தாதான் தியேட்டர்களுக்கே உயிர் திரும்ப வரும். இல்லன்னா இந்த 2வது நாள் கணக்கு தான், 2 பேர் கணக்கு தான். நேத்தெல்லாம் தேவி தியேட்டர்ல 4 ஷோவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த செய்திகள்லாம் வந்துச்சுல, ஓடிடில வரப்போகுது செய்தியோ வதந்தியோ, அது அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குமே. ஆமா, நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பல தியேட்டருக்காரங்க தூங்கல, பல விநியோகஸ்தர்கள் தூங்கல, ஒரே இதுவா கான்வர்சேஷனா. சரி, இப்ப தியேட்டருக்காரங்க எல்லாமே என்ன, அந்த தயாரிப்பாளர் பார்த்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சார் தயவு செஞ்சு நீங்க ஓடிடில போயிடாதீங்க. ஏன்னா சூரரை போட்டு ஓடிடில போனதுனால இன்னைக்கு தியேட்டர்களே வந்து ஏறக்குறைய மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கு. இல்லங்க, நீங்க ரசிகர்களை என்ன பண்ணிட்டா, அந்த ஓடிடில பார்க்க பழகிட்டான். சரி சரி, அதனால வர மாட்டேங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் படம் ஓடிடிக்கு வரும், ஒரு வாரம் கழிச்சா இல்லன்னா வேற வேற திருட்டு தலங்கள் எல்லாம் வந்துருது. சோ நாங்க ஜாலியா உட்காந்துட்டு பாக்குறோங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை மாத்த வேண்டிய பெரிய பொறுப்பு வந்து தியேட்டருக்காரங்களுக்கு. சமீபத்துல ஒரு தயாரிப்பாளர் பேசும்போது சொன்னாரு, அவருடைய படம் வந்து விரைவில் ரிலீஸ் அப்படின்னு அவருடைய போஸ்டரை ட்விட்டர்ல போட்டாராம். சரி, கீழே வந்து கேக்குறாங்களா எந்த ஓடிடில பாத்தீங்களா, எந்த தியேட்டர்னு கேட்டது போய் இப்ப வந்து மக்கள் வந்து அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப தியேட்டருக்காரங்க எல்லாம் நியாயமா என்ன செய்யணும் அப்படின்னா,
அவங்களுடைய லாபத்தை எல்லாம் கருத்துல கொண்டு இவ்வளவுதான் எங்களுடைய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லாம இறங்கி வரணும். அதுதான் இந்த இதுக்கு அவங்க எல்லா வகையிலும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். ஒரு பக்கம் டிக்கெட் கட்டணும், இன்னொரு பக்கம் பாப்கார்னு பார்க்கிங் எல்லா விஷயங்களும் அவங்க வந்து குறைச்சாதான் தியேட்டருக்கு மறுபடியும் விடிவு காலம். ஆமா, நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப தியேட்டருக்காரங்கெல்லாம் மாஸ்டர் படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட பேசி, சார் வந்து நீங்க இந்த முடிவு இப்படி எடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு நீங்க தியேட்டருக்கே படத்தை எடுத்துருவாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இப்ப வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப தியேட்டருக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55% தயாரிப்பாளருக்கும் ஒரு 45% தியேட்டருக்காரங்களும் டேர்ம்ஸ் கேட்பாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய ஷேர் வந்து 20% போதும், 80% நீங்களே வச்சுங்க. ஐ மீன், ஒண்ணு தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்றாருன்னா அவருக்கு, விநியோகஸ்தர் ரிலீஸ் பண்றாருன்னா அவங்களுக்கு 80%, தியேட்டருக்கு 20% கொடுத்தா போதும், நீங்க தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணனும். ஆனா இது இந்த மல்டிபிளக்ஸ்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, அங்க 50-50 நிப்பாங்களா? ஆமா, அது ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. சிங்கிள் தியேட்டருக்காரங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களா, மல்டிபிளக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க முடிவை சொல்லாமே இருக்காங்க. சோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப எல்லா தியேட்டருக்காரங்களும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து, இன்னொரு பக்கம் அந்த விநியோகஸ்தர்கள் வந்து அவுட்ரேட்ல ஏற்கனவே எம்ஜி ல வாங்கியிருக்காங்கல்ல, சோ அந்த பேசிஸ்லயே படத்தை ரிலீஸ் பண்ண வந்தாங்கன்னா மாஸ்டர் தியேட்டருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஆள் ஆளுக்கு முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னு வச்சுங்க, ஓடிடில பிரீமியர் வேற வழியே இல்லை. அவங்க எதிர்காலம் அவங்க கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா ஒண்ணு, குரங்குக்கு புண்ணு வந்தா சொரிஞ்சுக்கும், தான் கையே மருந்துன்னு தெரிஞ்சுக்கும்.